வணக்கம், வெல்கம் டு சித்ரா முர்லீஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கா. ஸோ அதனால் வந்து நான் வந்து இடியாப்பம் பண்ணிவிட்டு அதுக்கு குருமா பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பசங்க போகிறேன். சப்பாத்தி இந்த இடியாப்பத்துக்கு குருமாவும் தொட்டுக்கலாம், சம்மல்னு ஒன்று பண்ணுவாங்க அது கூட பண்ணலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மாவு அரைச்சிக்கேன், குருமாவா சம்பளம் ரெண்டுமே தான், குருமாவும் பண்ண போகிறேன் சம்மலும் பண்ண போகிறேன். இப்போ குருமாவுக்கு ரெடியாக இருக்கு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டெல்லாம் வேக வச்சுட்டு எல்லாமே ஸோ ரெடியாக இருக்குது. இப்போ அது பண்ண போகிறேன். மாவு அரைக்கணும். நாளைக்கு டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன். சரி, மாவு அரைச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மாவு போடும்போதே காமிக்கணும்னு நினச்சேன், முடியல. இந்த பிறகு எல்லாருமே கேட்டிருந்தீங்க அரைச்சிட்டு எப்படி வந்து உளுத்த மாவை எடுக்கிறதுன்னு. இட்லிக்கு இந்த பாருங்க, உளுந்து அரைச்சிட்டு தெரியுதா, மிதக்குதா, அவ்வளோதான் பதம். இப்போ மாவு எடுத்துடலாம், உளுந்து அரைச்சாச்சு, எடுத்துருவோம் நாம். அடுத்தது அரிசி போட்டுற வேண்டியதான். இங்கே தண்ணியில் அலம்பி வச்சுருக்கிறது வந்து இட்லி, அதாவது அரிசி அலம்பின தண்ணி, அப்புறம் உளுந்து அலம்பின தண்ணி. ஏற்கனவே ஒரு பாட் கொண்டு போய் செடியில் கொட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி, இன்னும் அரிசி ஊற வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் செடியிலேயே விட்டுடலாம்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு. நைட்டு கடா ரெடியாகவும் பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்பாத்தி மாவு பேச போகிறேன், குருமா ரெடி பண்ணுறேன். அப்புறம் அந்த சம்மல் ஒன்று பண்ணுவோம்ல, இடியாப்பத்துக்கு அது ஒன்று பண்ணலான் இருக்கேன்டா. ஓகே தானே, இல்லை வேறு ஏதாவது வேணுமா உனக்கு? சப்பாத்தியும் போடணுமா? சரி ஓகே. இது ஆனால் வந்தது ரொம்ப, நீ வந்த உடனே எனக்கு ரொம்ப வேலை வச்சுருக்கேன்டா. ஆஸ் யூஷுவல் தேங்காய் துருவணும். நான் தேங்காய் ஆனால் உடச்சலாம் வச்சு ரெடியாக வச்சுட்டேன். நீ தேங்காய் துருவி, எல்லாருமே அந்த தேங்காய் துருவிறது கூட கொஞ்சம் கொண்டு வாயேன். அந்த பிளேட்டும் அந்த இதுவும் கொண்டு வா. அதுக்குள்ள தண்ணியை வடிகட்டி வச்சுக்கிறேன். நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதை காமிக்கண்ணா, ஒரே நிமிஷம் காமிதான். எல்லாரும் கேட்டிருந்தீங்க இது என்னதுன்னு சொல்லிட்டு, அந்த பிளேட்டை தேங்காய் துருவுற பிளேட்டையும் அந்த இதையும் கேட்டிருந்தீங்க, அந்த கிரேட்டர். அதனால் வந்து இப்போ காமிக்கிறேன். பிரீத்தியோடைய அட்டாச்மெண்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கி ஒரு 20 இயர்ஸ் ஆயிருக்கோம்லங்க, 15 வருஷம் ஆயிருக்கும். நாங்கள் வாங்கி அவள் 15 வருஷம் ஆயிடுச்சு, அத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து தேங்காய் துருவுறது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நிக்கலுக்கு எப்பயுமே இந்த வேலை தான். இப்போ அந்த தேங்காய் துருவிட்ட உடனே நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா பூப்பூவா வரும். இதை வந்து ஒயிட் ஒயிட்டாகவும் திருவிக்கலாம், அந்த ஃபுல்லா திருவாம கூட இருந்தா ஒயிட் ஒயிட்டா வரும் இல்லையா. அதனால வந்து துருவியாச்சு, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. தேங்காய் துருவ வேலை முக்கியமா முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ வந்து அரிசி அரைச்சிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 கிலோ அரிசி, 200 உளுத்தம்பருப்பு, 5 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து உளுந்து போடுங்க, கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உளுந்து அதே மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரிசி அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அந்த மூடி எடுமா. அப்படியே தண்ணி வச்சிருக்கா, அதையும் எடு. கப்பில் வச்சுருக்கேன் பாரம்மா, இங்கே இருக்கு பாருக்கா. நம்ம ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, குருமா பதில் ரெடி ஆகுது. இந்த அடுப்பில் கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே அரிசி வந்து, அரிசியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்துடுறேன். சோம்பு, கிராம்பு. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே வந்து குருமா பண்ணி காமிச்சிருக்கேன், ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி பண்ணுதுன்னு சொன்னால. நீங்கள் வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் தான் போட போகிறேன் காரத்துக்கு. இஞ்சி பூண்டு உப்பு எடுத்து கொடுத்துருக்கேன்.
கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். ஓ, உப்பு தக்காளி போட்டுக்கலாம். வந்துருச்சு. ரெட் சில்லி பவுடர், காரம் வந்து சேர்த்து தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாக போட்டுருக்கோம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். வேக வச்ச காய சேர்த்துருவேன். என்ன காலிஃப்ளவர் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம், நம்ம நூல் நூல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி ஒரு கப்பு விடுவோம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கு அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். அதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுருக்கேன். தேங்காய் ஒரு ரெண்டு கைப்பிடி அதான் இந்த அரைச்சி எடுத்து வந்துடுறேன். நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம வந்து தேங்காயும் முந்திரி பருப்பையும் அரைச்சாச்சு, அந்த விழுத போட்டுருவோம். இப்போ சேர்ந்து எல்லாம் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து அரைஞ்சிருச்சு, அதை எடுத்துருவோம். நாம் அரிசியும் அரைஞ்சி வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் ரவை ரவையாக அரைச்சிக்கோங்க, தெரியுதா? அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரைச்சாச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா இதுலேயே வந்து வழிச்சிட்டு உளுத்த மாவையும் இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் 8 hours கழிச்சு இதுலேருந்து வழித்து நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். நான் 1 கிலோ அரிசி சொன்னேனே, அதுக்கு வந்து கரெக்டாக 5 ஸ்பூன் உப்பு. இது பாருங்கள், இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் உப்பு. 2, 3, 4 அஞ்சு. ஸோ கலக்கி வச்சுருவோம். அதை இந்த குருமா ரெடி ஆகிடுது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடுவோம், பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன கப்பில் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். தேவையான உப்பு போட்டுக்கேன். இப்போ தண்ணி விட்டுருக்கோமா, அது தகுந்த மாதிரி மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சாச்சு. நம்ம அப்புறம் சப்பாத்தி இட்டுக்கலாம். திருப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவுவோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி இப்படி ரோல் ஆகுது. இந்த கையில் வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணவே கூடாது. இந்த கையை மட்டும்தான் ப்ரெஷர் பண்ணி சுத்தணும். இந்த பாருங்க, நான் இந்த கையை ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த கையில் தான் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுப்பேன். இப்போ இந்த பக்கம் ஆயிட்டு எடுத்துருவோம். லைட்டாக என்ன வரைய
எடுத்துடலாம். சாத்து சப்பாத்தியும் போட்டுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நைட் டிஃபன் முடிஞ்சிருத்து. எங்கள் வீட்டில் வந்து ஒன்று தான் இருக்கும் டிஃபன். கெஸ்ட்டு வந்ததுனால இடியாப்பமும் சப்பாத்தியும் சேர்த்து பண்ணுறேன், அவ்வளோதான். நிக்கிலுக்கு வந்து சப்பாத்தி கொஞ்சம் குருமா பண்ணால் சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுக்காக தான் மெயினாகவே சப்பாத்தியும் பண்ணுறேன். இன்றைக்கான டிஃபன் நைட் டிஃபன் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இடியாப்பம், குருமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிடுவோம். நாம் தேய்ச்சி ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இந்த பல் தேய்க்கிற ப்ரஷ் எதுக்கு அப்படின்னா, இந்த திக் மிக்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அடியில் அப்புறம் இந்த சைட்லலாம் வந்து ஒட்டின்னு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ போட்டு நல்லா தேய்ச்சிட்டோன்னா சைட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுதான் அடுத்து இல்பச்சட்டி தான். இல்பச்சட்டி தேய்க்கும் போது இந்த குருமா பண்ண பாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியில் நான் அலம்பிட்டேன். எப்பயுமே வந்து வெறும் தண்ணியில் நல்லா முதல்ல அலம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், நல்லா வரும். அதான் நல்லா வெள்ளை வெளியே வெள்ளை வெளியேனு தேய்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிருக்காது, ஏன்னா நான் மீடியம் ஃப்ளேம் கூடிய முட்டை வந்து சிம்மில் வச்சு சமைச்சேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சா கூட அடி பிடிக்காது. இந்த பெருசாக வச்சுக்காது தான் எப்படி இது. கடாயம் கடாயும் தேய்ச்சாச்சு. அடுத்தது வந்து வேலையை தொடச்சிட்டு முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் வேலை ஆகிடுச்சு. தேய்ச்சி கொடுக்குறேன் எல்லாத்தையும் வேலையை தொடச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சுது இன்னைக்கு நைட்டு. ஸோ ஆண்டியும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வேலையை முடிச்சிடுவேன்.
பாப்பா இப்பதான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க. காலையில வந்து எங்க வீட்டுல அவரோட ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க, இப்ப இவங்க தனியா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காங்க. பாருங்க பாத்திரம் ஃபுல்லா தேய்ச்சாச்சு, மேடையும் தொடச்சாச்சு, இட்லி மாவு ரெடியா இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம இட்லி மாவு எப்படி இருக்குங்கிறத பாப்போம். பாருங்க இட்லி எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு காலையில பாக்கலாம். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு, இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சொட்டணும், அதுக்கப்புறமா நான் தொடச்சி வச்சிருவேன், அவ்வளோதான். ஏன்னா முடிஞ்சது நம்மளுடைய இன்னைக்கு நைட் ரொட்டீன் முடிஞ்சிருது.